சங்கர், என்ன வளர்ற? ஏன் என்ன விட்டு போறேங்கற? குப்பையில வாழ்ந்த இப்ப கோவில்ல குடியேற ஆசைப்படுற. இந்த தொழில் எனக்கு பிடிக்கல. மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்ல. நல்ல யோசிச்சு தான் சொல்றிய. தீர்மானமாகத்தான் சொல்றேன் சங்கர். எங்கேயோ அனாதியா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த உன்ன என் பிள்ளை மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்குனே அந்த நன்றி கூட இல்லாம பேசுறிய. பங்களா காரு எஸ்டேட் நீ இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே, அது காரணமே இந்த சங்கர் தான். அதே மறந்துடாதீங்க. பாய் பாய். ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் ஏன் மாறினா எதுக்கு மாறினாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்த இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது. ஓகே. இந்த பக்கம் வந்துட்டு இருந்தனா இவளை பார்த்த அதான் தூங்கிட்டு இருக்கும்போது பெண்ணா அண்ணா பிச்சிடு தூள் பண்ற பாருங்க நான் பாக்குறேன். அண்ணா இப்ப ஜம்ப் பண்ணி ஏறல ஒரே கிக்கு அம்புடுதான். ஓ பெண்ணா அண்ணா வந்தேன். நண்பர்கள் நேத்து வரைக்கும் இன்னைக்கு எதிரிகள். ஏ அரசியல் மாதிரி எல்லாம் ஒரே நாள் உள்டா உள்டா வாசல். ராஜு
நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என்ன ஏன் தேடுற? வாரத்துல ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. உங்க கூட தனியா பேசணும்னு பார்த்தா ஆளக்கானோ. இந்த பாரு, வாரத்துல ஆறு நாள் ஓ மூஞ்சியே பாத்துட்டு இருக்கேன், உன் கூட பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்தேன். என் கூட பேசுறது உங்களுக்கு போரா இருக்கா? ஆமா. ராஜு நில்லுங்க. ஐயோ, உங்களுக்கு இதையுமே இல்ல, அன்பே இல்ல, மத்தவங்க மனசு புரிஞ்சுக்க தெரியல. தேவி, எனக்கு எல்லாம் இருக்கு. என் சொந்த ஆசைகளுக்கு இப்ப நான் இடம் கொடுக்கறது இல்ல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என் அண்ணிய நான் வாழ வைக்கணும். சங்கர் அண்ணன, சங்கர் சங்கர் சங்கர், எப்ப பார்த்தாலும் அவ பெரிய சொல்றீங்க, அவ பின்னாலேயே சுத்துறீங்க. அந்த திருட்டு பையன். ஏய் ஷாப், இனிமே அவரை பத்தி பேசின பல்ல கழட்டிடுவேன். எங்க கழட்டுற பாக்கலாம். நல்ல இட்லி மாதிரி இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. நான் படப்படன்னு பேசுவேனே தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன். ராஜுவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜுவை காதலிக்கிறியா? ஆமா, என் மனசு அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி. தேவி, எது வேணா ரெக்கமெண்டேஷன்ல வாங்கலாமா, ஆனா காதல ரெக்கமெண்டேஷன்ல வாங்க முடியாது. ராஜு மனசுல இடம் பிடிக்கிறது ஓ சாமர்த்தியம். அவரே என்ன நேசிக்கிறாரு. ஆனா இங்க இருந்தா வந்த சங்கர் கிட்ட பிரியமா பழகுறதா ஏன்னு எனக்கு புரியல. அட, சங்கர் படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாரா? தேவி, நீ நினைக்கிற மாதிரி அது சங்கர் இல்லம்மா. ராஜுவோட அண்ணன் பாலு இப்ப ஒரு உயிரோட இல்ல. இப்பதான் புரியுது, தன் சொந்த அண்ணன் மாதிரியே சங்கர் இருக்கிறதுனாலதான் ராஜு சங்கர் கிட்ட பிரியமா பழகிறார் போல இருக்கு. நான் வரேன். ஓஹோ, சங்கருக்கு புது உறவுகள் கிடைச்சிருக்கா. தம்பி, காதல், பாசம், வெரி குட். நம்ம போல உள்ளவங்களுக்கு முதல் எதிரியே இந்த பாசம் தான். அப்போ அந்த பொண்ணை தீட்டு கட்டிடலாமா? நோ 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 நோ, சங்கரை மறுபடியும் நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாச வலையையே பயன்படுத்த போறேன். இப்ப நான் உன அரெஸ்ட் பண்ண வரல. நீ புத்திசாலி, உன் மேல இருக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் தகுந்த ஆதாரம் இல்லை. ஆனாலும் உன் மனசாட்சி படி நீ ஒரு குற்றவாளி. ஆமா சார், நான் குற்றவாளி தான். ஆனா இப்ப திருந்துட்டேன். தெரியும், உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. பம்பாயில இருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் பெருமானுள்ள தங்க கட்டிகளோட பொரியலான ஒருத்திங்க தப்பிச்சு வந்திருக்கிறான். பாம்பின் கால் பாம்பரியங்கிற மாதிரி நீ நினைச்சா அவனை பிடிக்க முடியும். புது மனுஷனா வாழும் நினைக்கிற உனக்கு எங்க உதவியும் தன்மானமும் கிடைக்கும். சரி சார், நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இந்த காரியத்தை செய்றேன்.